ஓம் நற்பவி ஸ்ரீ காகபுஜண்டர் ஜீவநாடி கடகராசி பலன்கள் 1/9/2022 குருவாரம். அண்டமே போற்றுமெந்தன் அழகினான் திருத்தாளேத்தி மண்டலம் பிரசன்னூல் மகு சப்த முனிகள் சூழே கண்டுமே ராசி பலனும் கவினித்தை அருள்வாம் கேளும். உலகமே போற்றி கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல இறைவனுடைய பொற்பாத கமலங்களை பணிந்து வணங்கி உலகத்தின் ஆதி குருவாக விளங்கக்கூடிய காகபுஜண்டனாகிய யான் சப்த முனிவர்கள் புடைசூழ இன்றைய தினத்திலே இந்த குழந்தைக்கு உண்டான ராசி பலன்கள் தினராசி பலன்களை யான் அருளுகிறேன், ஆசிர்வாதங்களை அருளுகிறேன். எனதருமை சீடனே கோரக்கனே கேட்பாயாக என்று குருவானவர் சீடருக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார். திண்ணமாய் பாலர்தற்கும் திகழ்வியின் விரயமுண்டே உண்டதே குழவிகள் மூலம் உலகதில் சோதரர் மூலம் கண்டிடு ரோகம் மூலம் கவின் புவி தேட்டி நிடத்தும். மண்டலம் எதிரி தொல்லை முயற்சிகள் தடையும் உண்டே அண்டிட சித்தர்கள் ஆசி அரவணைக்கும் என்றே சொல்ல. இந்த குழந்தைக்கு இன்றைய நாளிலே வீண் விரயங்கள் ஏற்படும், குழந்தைகள் மூலமாக தொல்லைகள் ஏற்படும், உடன் பிறந்தவர்கள் மூலமாக தொல்லைகள் ஏற்படும், நோய் நொடிகள் ஏற்பட்டு அதனால் தொல்லைகள் ஏற்படும், தொழில் செய்யக்கூடிய இடத்திலே வீண் தொந்தரவுகள் ஏற்படும், எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும், இந்த தினத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் தடை ஏற்படும். அண்டிட சித்தர்கள் ஆசி அரவணைக்கும் என்றே சொல்ல. இருந்தாலும் சித்தர்கள் மகான்கள் குருபெரியோட ஆசிர்வாதமானது இந்த குழந்தைக்கு உதவி செய்யும். சொல்லவே குறையில்லாமல் இன்றுமே பாலரும் வாழ நன்புவி வழியும் ஒன்று நலனுடன் உரைப்பாம் கேளும். தொல்புவி சிவ உணவுண்டு சிவபெருமானை வணங்கி ஏத்தி நல்லடியார் காடை ஈந்து நல்லாசி பெருக முற்றே. இந்த நன்னாளிலே தொல்லைகளிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக ஒரு சாந்தி பரிகாரத்தை நான் சொல்லுகிறேன், கேட்பாயாக. சைவ உணவு உண்டு, சைவ நெறியோடு ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை பின்பற்றி சிவபெருமானை அதிகாலையிலே வணங்கிவிட்டு ஒரு சிவனடியாருக்கு ஆடை தானம் கொடுத்து ஆசிர்வாதம் பெற்றுக்கொண்டு இன்றைய பணிகளை செய்ய இந்த நன்னாள் உமக்கு வெற்றியாக அமையும் என்று சொல்லி ஆசீர்வதித்து அண்ட சராசரங்களுக்கும் ஆதி குருவாக விளங்கக்கூடிய அருள்குரு ஸ்ரீ காகபுஜண்ட குருநாதர் இந்த தெய்வீக குருநூலை நல்ல முறையிலே ஆசீர்வதித்து முடிக்கின்றார். சுபம். குருவருளாசிகள் அருளன்புடன் ஸ்ரீ பாஸ்கர மகரிஷி. ஓம் நற்பவி.